இப்போ நாம் எட்டாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் ஆதிக்கத்தை கொண்ட தைரியமானவர்கள் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி மாணவர் மாணவிகள் இந்த 10, 11 மற்றும் 12 அரசு தேர்வுகளை சந்திக்கும் போது உங்களின் கிரகநிலை உங்களுக்கு எப்படி சாதகமான நிலையில் இருக்குது, அதால் என்னை அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும்னு ஒரு சின்ன பதிவு பார்ப்போம். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் ராசி மற்றும் 6ஆம் அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருப்பதால் உங்கள் தைரியத்தின் பங்கு மிக மிக அதிகமாக இருக்கும். தைரியமாக ஒரு செயலை தொடங்கினால் வெற்றி என்பது மிகவும் எளிதானது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் வயசில் சின்ன பசங்களாக இருந்தாலும் உங்கள் தேடல் அதிகமாக இருக்கும். அந்த தேடலுக்காக உங்கள் முயற்சியும் அதற்கான உங்கள் உழைப்பையும் நீங்கள் ஒருபோதும் குறைக்க மாட்டீங்க. அதோடு கொஞ்சம் கணக்கு போட்டு, அதாங்க டைம் டேபிள் போட்டு, அதை வந்து நீங்கள் நினைவில் நிறுத்தி அப்படியே அதை ஒரு ஷெடியூல் போட்டு, டைம் டேபிள் போட்டு அது கூட ஒரு ஷெடியூலை போட்டு படிச்சிங்க அப்படின்னா வெற்றி 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 தாங்க. பாக்கி எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஜென்மகுரு நல்லதை செஞ்சாலும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் சொந்த அறிவையும் உங்கள் சொந்த தேடல் தாகத்தையும் இப்போ கொஞ்சம் மூட்டைக்கட்டி வச்சுருங்க. உங்களுக்கு அறிவும் ஞானம் தேடல் எல்லாம் அதிகம், அது இப்போ வேணாம். ஏன்னா அதிகம் மார்க் போட போகிறதில்லை. அவங்க எதுக்கு மார்க் போட போகிறாங்க? உங்கள் ஆசிரியர் சொல்லி கொடுத்ததை மட்டும் உங்கள் புத்தகத்தில் உள்ளதை மட்டும் படிங்கன்னு உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அறிவும் தேடலும் எப்பயுமே அதிகம், சம்திங் டிஃப்ரெண்ட். நீங்கள் மாணவ மாணவிகள் செய்ய வேண்டியது என்ன? மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை தவிர்த்துடுங்க. மன அமைதியை பெறக்கூடிய விஷயத்தை மட்டும் கவனத்துடுங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, எது டிஸ்டர்ப் பண்ணும் எது வந்து நம்ம ப்ளசன்ட் ஆகும், இது ரெண்டுக்குள்ள டிஸ்டிங்குஷ் பண்ணிக்கங்க. இல்லை இதை டிஸ்டர்ப் பண்ணும்பா வேணாப்பா, இது எனக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும்பா அப்படின்னா செய்யுங்க. இப்போ ஒரு பாட்டு கேட்கணும், ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அது லேட்டஸ்ட்டு சும்மா எந்த பாட்டாக வேணா இருக்கட்டும், லேட்டஸ்ட்டு பாட்டாக கூட இருக்கட்டும், ஆனால் அது கேட்டால் எனக்கு அமைதி கிடைக்குது அப்படின்னு இருந்தால் அது கேளுங்க, தப்பு கிடையாது. இல்லை உங்களுக்கு 10 நிமிஷம் போய் கிரிக்கெட் லைட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு போயிட்டு வாங்க, தாராளமாக போயிட்டு வாங்க. ஆனால் மனக்குழப்பத்தை கொடுக்குது அப்படின்னா, நான் இன்னும் ஒரு 10 பேரோடு சேர்ந்து படிக்க போகும்போது அவங்க படிச்சுட்டாங்க, இவங்க படிச்சுட்டாங்க, அந்த பையன் படிச்சுட்டா, இந்த பொண்ணு படிச்சுட்டா அப்படின்னு நீங்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டடி போட போயிட்டீங்கன்னா அந்த வேலையை செய்யாது. இவ்வளோதான் முதல்ல சொல்கிறது. அதுக்கு தான் சொல்லுவேன், ஆக்சுவலி தயவு செய்து தனியாக படிக்காதுங்க. நீங்கள் கூட்டாக சேர்ந்து படிக்கும்போது அவங்க அவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. உங்களோட தைரியத்தை, ஆக்சுவலி உங்களுக்கு கொஞ்சம் தைரியம் உண்டு ஆனால் அதெல்லாம் நல்லா பேசிடுவீங்க, ஆனால் இந்த கம்பேர் பண்ணிட்டு வீட்டில் வந்து வருத்தப்படுவீங்க. அந்த மனக்குழப்பத்தை எடுத்துடாதீங்க. உங்களோட தைரியம், உங்களுக்கு இப்போ தைரியம் நல்லாயிருக்கும், எப்பயுமே இருக்கும், இப்போ கூடுதலாக அதை கொஞ்சம் தைரியம் இல்லாத பசங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் வந்து இது என்னங்க வேலையை விட்டுட்டு இதை செய்யணுமா அப்படின்னு நினைக்காதீங்க, செய்யுங்க. ஒருத்தருக்கு தைரியத்தை ஊட்டும் போது உங்கள் தைரியம் தானாக வளரும், இரண்டு பங்கு இட்டிப்பாகும். நான் அதை பண்ணுங்கள். சாப்பிட வேண்டிய பொருளுங்க, நான் தவிர்க்க வேண்டியதை மட்டும் சொல்லிடுறேன். நான் இந்த கிழங்கு வகைகள் இப்போ சாப்பிடாதீங்க, உங்களுக்கு லேஸ் கீஸ்லாம் பிடிக்கும் எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தயவு செஞ்சு வேண்டாம். இந்த சிப்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, இந்த பீஸா போன்றதையும் கொஞ்சம் இந்த அசைவத்தையும் சாப்பிடாதீங்க. இந்த ஆம்லெட் வேணால் சாப்பிடுங்க பரவாயில்ல, அது அது இட்ஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது சாப்பிடுங்க. தண்ணீர் அதிகமாக குடிங்க, ஏன்னா உங்களுக்கு ரெண்டுமே செவ்வா உஷ்ணகிரகம், உங்கள் ராசிநாதன் அவர் 6ல வேறு இருக்கார், உஷ்ணகிரகம், தண்ணீர் நிறைய குடிங்க. அதுக்கு பச்சை தண்ணியை குடிச்சுவிடாதீங்க, ஐஸ் வாட்டர் எடுத்து ஒரு பாட்டில் 1 லிட்டர் அப்படி குடிச்சுவிடாதீங்க. கதலை எந்த வெறும் வயிற்றுலலாம் குடிக்காதீங்க, அதெல்லாம் யோகா எக்ஸசைஸ்க்கு இதுக்கு இல்லை. இப்போ நம்ம வேறு காலகட்டத்தில் இருக்கும், ஒரு 3/4 டம்ளர் குடிக்கிறீங்கன்னா ஒரு 1 டம்ளர் குடிங்க. கொஞ்சம் தண்ணியை நல்லா குடிச்சு வாங்க. இந்த தயிரையும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க, சாப்பாட்டுக்கு நெய் போட்டுக்கோங்க, ஏன்னா உஷ்ணத்தை குறையும், தயிரை தவிர்த்துடுங்க. அதுக்கு எல்லாம் மோரை ஆட் பண்ணிக்க. பெற்றோர்கள் சார், ஒன்றே ஒன்று தான் பேரண்ட்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் கேட்டுக்கிறது, குழந்தைங்களை நண்பர்களுடன் சென்று படிக்க அனுமதிங்க, ஆக்சுவலி அது அவங்களுக்கு நன்மை தரும். உங்கள் பிள்ளைகளை கூட படிக்கும் குழந்தைகளுக்கு தைரியம் சொல்லும்போது குறுக்கே போகுது தடுக்காதீங்க. சரிங்க, நாங்கள் என்னங்க சாமி கும்பிட்றது, பழனிமலை திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு ஏதாவது நேர்த்தி கடனை வேண்டிக்கங்க, பாஸ் ஆகிட்டு இந்த மார்க் வாங்கினா நாங்கள் குடும்பத்தோடு வரோம், பையனுக்கு இதை செய்கிறோம், அது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க.
செய்யக்கூடாது ஒன்று தாங்க, ஒன்றே ஒன்று தான். புத்தகத்தை தவிர மற்றும் ஆசிரியர் சொல்லி கொடுத்ததை தவிர வேறு எந்த முயற்சியும் செய்ய வேணாம். மட்டும் அன்பா அனுசரணையா கனிவா உங்கள் பசங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுங்க, கோபமாக இல்லை, ரொம்ப பொறுமையாக சொல்லு. அதை மட்டும் தயவு செஞ்சு செய்யுங்க. நம்ம நம்ம பசங்க நல்ல, உங்கள் பசங்க நல்ல மதிப்பெண்கள் பெற்று இந்த நாட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் நல்ல குடிமகனாக வரணும்னு இறையையும் இயற்கையையும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எங்கள் மகாலட்சுமி கிட்ட உங்கள் பசங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நவகோள் மகிழ்ந்து நன்மைகளை தேட வேண்டும். Thank you.